அலைபாயும் கடலோரம் குடிகொண்ட குமரவேல் அருள் ஜோதி வாடனே வணக்கம். அன்பையும் அருளையும் பொருளையும் அளித்திடும் ஆறுமுகவேலனே வணக்கம். பார்த்தால் பசி தீரும் கறித்து நம் உருக்கேறும் தொட்டால கை மணக்கும் துண்ணு பார்த்தா வாய் மணக்கும் பார்த்தால் பசி தீரும். தெரியல நம்ம ஆளுங்களுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தகராறு. பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, வந்து என்னன்னு பாருங்கண்ணே. நான் தான் பாத்துறேன். போல இது எதுக்குடா பிஸ்கோத்து பசங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ கடி பார்த்து Thank you.
என்ன பண்ணுவான் அவர் சொல்லித்தானப்பா நமக்கு லைட் வசதி, பள்ளிக்கூட வசதி, எல்லா வசதியும் வந்தது. ராசா மகாராசா, எங்க மகாராசா, ஏழை எளியோர்க்கும் எல்லாருக்கும் நேசா. ஆடு இவன் வாழ பல்லாண்டு. ராசா மகாராசா, எங்க மகாராசா, ஏழை எளியோர்க்கும் எல்லாருக்கும் நேசா. சனமெல்லாம் சொந்தம் போல எண்ணும் மனசு, இவன் மனசு பொன்ன போல நின்னும். ஈழே இருப்போக்கு இவன் தானே ஏணி, குளத்தில் விழுந்தா காமேலே ஏத்தும் தோணி. பஞ்சகம் இல்ல சாமி, யார் இவன் போலே நீ காமி, உம்மிகள் கொட்டு சிவகாமி, கோலங்கள் போடு அபிராமி. அழும்பு பிடிச்சதில்ல, பத்தர மாத்து தங்கம் தான், ஒத்தையில் நிற்கும் வத்தாது. கடவுளே, உன் அருளால நானும் என் கணவரும் என் பிள்ளைங்களும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு வாழணும். இந்த குடும்பம் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரா வரா கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க, குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவாரம் வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? படியேறா பல்ஸ் வீக்கா போயிடும் ஜோசி சொன்னானா? என்ன உன்னா ஜோசியர் மேல பாயிர? நான் முதல்ல அழுகி டிரைவரு. எனக்கு ஒண்ணு அதுல குழப்பம் இல்ல. சொன்னதை செய்ய.
தட்டை எடுத்துட்டு போறாங்க. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிகார வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழை பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அதை முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பயம்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு ஐயா. ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்ன நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன், ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? எல்லாரும் தொண்டகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரா? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யின்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. 20 ரூபாய் கொடுத்தாமே ஏமாங்க கூடியா? ஏமாங்க கூடியா? அவர் 20 ரூபாய் கொடுக்கல ஐயா, 1 ரூபாய் தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காச. ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அதை விடாத தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு 4 மெம்பர் நம்ம ஏரியாவில வந்து பிச்சை எடுக்க வந்தவர் என்னன்னு கல் தலைவா? யாரப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ? 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டான் போனோம். நிறுத்துங்கய்யா, இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்ன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாளு, ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவர நீ சொல்லுப்பா. 5000 தான். என்ன டிபன் வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விழிஞ்சா பொழுது போட்டா பணம் பணம்னு அறிக்கிறீங்க, அத்த கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல, போக. ஏன்பா, போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா, முழுசா 7 நாள் செலவாயி போச்சு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க, பணத்தோட அருமை தெரியாத பயலுங்க. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன், அந்த காலத்துல எங்க அப்ப கால்லாம் கொடுக்க மூக்கால அழுவா, கடைசியில குடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்ப ஏழை, எங்க அப்ப கோடீஸ்வரன், நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட, ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது, நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணா? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு? நீங்க பெத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க? என்ன என்னங்க? என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற? எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற? போய் கஞ்சியே கொண்டா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவள வாயில்
கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா யார் யாதே இது என்ன பொம்பள மாதிரி கொலிச்சு போட்டு வந்திருக்க யார் யாடி வெறும் தட்டி யார் நடந்து வரும் நான் தான் யா செல்வி நான் ஒரு கல்யாண மாவாட ஆம்பளை குளிச்சுனு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும் போப்போ என் சும்மா என் கோசம் போட்டு நிக்கிற ஊட்டாண்ட குளிச்சு நிக்க சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மறுப்பு இதுலமே எங்க குளிக்கிறது அதை இங்க வந்துட்டேன் மறுப்புக்கு நானா கச்சேன் இந்த கரியவானா நான் போறேன் சிலுத்துக்கிற குறுக்கால் தட்டி வச்சிருக்கல நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் அப்படிக்கா குளிச்சுக்க சரியார பைந்தாங்குலியா கீரிய பைந்தாங்குலியா எனக்கு என்ன பயம் தபார் மாமா ரிஸ்தும் தெரிதா ஐயோ தெரிதே நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சிட்டு போமா சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே எத்து மேல ஊத்திக்கின்னு வெந்துட போது ஐயோ அறிவு கட்ட வடிவேல வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியோ நீ எதுக்கு இதெல்லாம் யார் கூட பேசுனீங்க என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம் வானான்னு பாத்துமா ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலே பெரிய மனுஷன் மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே இப்ப என்னையா சொல்லுதோ மனசாட்சி அது ஆயிரம் சொல்லும் மனுஷுக்குள்ள ஆயிரம் போராட்டம் அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு கம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ மயக்கமா வருது ஒரு இடமா குந்தத்தால ஐயோ வெந்துற போது எந்திரிமா எந்திரி எந்திரியா என்ன மாட்டீச்சா எதுக்கு கண்ண முடியா வரேன் இங்க குந்தின காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துட்டு போக சொல்றேன் உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன் தப்புயா உன்னால நான் குளிக்காம இருக்கணும் அதான் ரைட்டு அது எப்படிய விட்டு போயிட்டியா இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்கு அத மஞ்ச சொக்காய காணும் தங்கச்சின ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேஞ்சிருக்குது தெரியும் வந்துட்டியா இந்த தபா ஒன்னு விடுறது இல்ல கட்டைக்கு கட்டைதான் கரெக்ட் யார் பண்ணி ஐயோ தங்கச்சி ஐயோ தங்கச்சி ஐயோ கரண்ட கால்வரில் அவுத்து விட்டா அழகா தொங்குமே எங்கம்மா போச்சு கழுத்தோட மேஞ்சிட்டானே என்னமா பண்ண முடிய ஐயே சும்மா என்ன கட்டுற இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணு வந்து நிக்கிறிய என்ன இது ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன் ஏத்தின்னு வந்து நிக்கிறிய எந்த கடையில விட்ட சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு பியூட்டி பார்லர்ல பொம்பளை தானே வெட்டினது இல்லன்னே ஆம்பளை ஐயோ 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 நீ இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற அச்சு மூஞ்ச திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன் என்ன அழுவுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்போ எனக்கும் அழுகு வந்துடும் ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டிக்க அவள் தானே வெட்டிக்கோ அந்த மாதிரி மீசுகிறதா வேணும்னாலும் வாங்கி தரேன் வச்சுக்கோ பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும் இதுக்கு மேல ஏத்திராத முடிய அப்பா இல்ல உனக்கு ஆனனுக்குமே வித்தியாசம் தெரியாது போடும் ஏன்பா பொழுது விடுஞ்சி மா நேரம் ஆகுது வேலைக்கு போமே இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா இல்லம்மா ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல அதுதான் சாரை கடை பக்கமா எங்கேயாவது விட்டுருப்ப போய் தேடுப்போ எந்திரி வா எங்கன்னு தேடுறது எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர் இங்க யாரு
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டிங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்ஸர்சைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே ட்ரெஸ் ஓடுங்க. வாட்? இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு எக்ஸசைஸ் தவுந்தாப்புல ட்ரெஸ் போட்டுக்கங்க. என்ன? அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேரு? ராணி. ராணி ராஜாவின் பாவு ராணியின் பக்கம். முப்பத்தாறு இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா, உன் வெயிட் 36 கேஜி இருக்காது. இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சே ஆகணும், போய் படு. ஒரு தலகாணி கொடுக்குறேன், குறட்டை விட்டு தூங்கிடு. ஏ, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா? நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கொஞ்சம் படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. காலப்படுமா? காலப்பட்டியா? படு படு. படுமா? 1 2. ஒரே ஒரு நாள் அதுக்குள்ள இடுப்பு வலி, ஐயோ அம்மான்னு கோவில் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? தள்ளு தள்ளு தள்ளு. என்ன வியாதி? அதா, எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதா, உன் இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரான். ஆள் அழகாத்தான் இருக்காரு, அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. ஏய், நானும் ஓஞ்சாதிதான்டி. எம்மாடி, உன் வாய அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை விட, அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி தெரியல? ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல் முதல்ல இத்தை தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி, போனா போது, விட. உன்னைய அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் ரொம்பையான பிளான் போடுறேன். என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? என்ன பிளானு? அலையாத, சொன்ன சுவாரசு போயிடுண்டி. கம்மு நிறுந்து கவனி. இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படனால் தர? எதுக்கு திங்கிறதா? யோ, துண்டுறதுக்கா? அந்த தங்கம் மீன் வேற மீனியா? இது அக்கா மீன். ஆசையா வளர்கிறது வெட்டுறதுக்கு இல்ல. தெரியா, நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர், கோழி வாங்கிட்டு வர, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தாப்பா காய்கறி அரை கிலோ ஒத்துங்க. இந்தா 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லற காசால வந்து. யோ, நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரே கோழி, ஒரே கோழி 2 கிலோ. 2 கிலோ. கொஞ்சம் குறைஞ்ச. என்னை கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? பாரியா,
இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல பிடிச்சி உரிச்சது, இது ரெண்டு ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையிலா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? ரெண்டு கிலோ கோழி வாங்கினியா இல்ல அதுலயே கம்சல் அடிச்சியா? கம்சல் அடிக்கல, ரெண்டு கிலோ ஒரு கோழி. டேய் என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? வேற மாதிரி சொல்லணும். அது நான் தான், ஏழு வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டா இருக்குதா, அது ஏத்துட்டா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும், இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல ஊச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல ஊச்சது. அது எப்படி எப்படி பெருசாருக்கு சொல்ல ஊச்சது? இது இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது, அது ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல்ல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தேன்னா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ, போடா. என்ன மர்ச்ச பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நான் தகராறு பண்றேன்? தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு கூட பயிற்சி சொல்லி கொடுக்க சொன்னதே? நினைக்கிறீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுகிட்ட வெச்சுக்கணும்னு நினைச்ச ஓ நல்ல எலும்பல்ல நல்ல எலும்ப அது ஜெல்லி ஜெல்லியா நொறுக்கு. ஏய் தப்பே, என்ன முட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கற? இத பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கறதா யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ண தான் லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவே? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீர்வேன். சோ நாளைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு நான் அவள காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வர கூடாது. வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைம்க்கு அதே பார்க்க அதே பொண்ண பார்க்க நானும் வருவேன். வாயா, அவ யாருன்னு பாத்தலாம். டேய் தம்பி மச்சான், எங்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளத்தாம்பள. நான் மீச வெச்சாம்பள. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளத்த மீச எடுத்துறேன். பார்க்கலாமா? பாத்துறோம். யோ மதுரைல காந்தி பார்க் 5 மணிக்கு. மாடிட்ட மச்சான், மாடிட்ட மாடிட்ட. அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. இளமானே மல்லிகையே, நல்ல முக்கனி சக்கரையே, அந்தி நேரம் வந்தா ஓரங்கட்டி நிக்கிறியே. பட்டுப்பாய போடு
குழைச்சு தடவ தடவ மணக்கும் சந்தனமே. எத்தமாயம் மனசு நாம் பறிக்க இருக்கு இந்த தாமர பூவு. காதுகளை பூச்சு சுவான் புது புது ரயில் விடுவான் குள்ள நறிவனாயது. நம்பி என்ன காதலிச்சா நல்லபடி வாழவற்றேன் ஊரை சுத்தி மேளம் கொட்டி உன் தலையில் பூவற்றேன். கண்மணியே கண்ணில் மின்னிற பொன்மணியே கிளி கொத்த இங்கு காத்திருக்கு செங்கனியே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கு சந்தனமே. காபி போட்டு நான் கொடுப்பேன் சேலைகளை எடுத்தெறிஞ்சா சோப்பு போட்டு நான் துவப்பேன். அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மனத்து சந்தனமே. கொண்டு வந்தான் ஒரு தோண்டே அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே. ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். பெரிய அங்கையோ என்னடா இது, சட்டையில உன் படம் தெரியுது, இங்கிருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயையோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறையா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்துட்டு இருக்கிறிய. உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன்? இஸ்திரி பாட்டு போய் கேளுங்க. இஸ்திரி போட்டு என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? வாய்க்கு வந்தபடி பேசாத, குடிச்சிருக்கறியா? பல்ல கட்டி போடுவே. நீ குடிச்சிட்டு நான் குடிச்சேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழில பத்தி பேசாத, என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு, மூஞ்சில காரி தூப்பு.
நாயே 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 எச்சுபரிக்கு எச்சுபரிக்கு பரதேசி பண்ணாத. இது சார், ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரி காட்டன், டெர்லின், உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருகிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ வாட்டர் சட்டைய குடிச்சு விட்டு என்ன வம்பு கிழக்குற? குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டையை ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேற வண்டி போச்சு. என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. ஆனா பாவீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலே வடிவேலே வண்டிய ஓட்டது வெளியே வாடா சோமாரி. வள்ளிக்குப்பயங்கரமானவன் வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா காகாத? அதான் விஷயம் என்ன? யோ, சோறு போடுற லட்சுமி அத்த எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அது எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி. இஸ்திரி பொட்டி வண்டி அத்த வச்சிட்டியே, ஒரு 1000 ரூபாய் கொடு, நாங்க தகராறு. அவன் காசு கேட்கறான், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க. அடச்சே அறிவேட்டவன, 1000 2000ங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கா? இந்த கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க, கப்புன்னு பண்ணிட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம், வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும், என்னமோ நான் கொடுக்கணுன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி என்னங்க, நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான், பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா. ஐயோ, கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா நீ? ஓர போக பார்த்தா எட்லைட்டி கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? துட்டு தரா கண்டு உன் வண்டியில தொண்டி அம்பாஸ்டர் வண்டி அடிக்கிறது பார் நொண்டி. என்ன ரைம், எங்க இருந்து என்னத்த வருதுலாம்? ஒவ்வொன்னா சொல்லி அவனுகளை உடைக்க வச்சு விட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் சம்பளம். ஏன் முதலாளி, காரே இல்லையே, நீ எப்படி போவீங்க? முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. ஓஹோ, உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி, இந்த காலு ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். அவன் கில்லேடுக்கு கில்லேடு, அரைக்கீரை முளைக்கீரை அகத்துக்கீரை புளிச்சகீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி, யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சு. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளிக்குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான்.
அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க? அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவு போய் பார்ப்போம். பார்ப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்ல தான் இங்க சேரி ஜனம் ஒண்ணுக்குது மனசாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தலில் நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தலில் ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டிய பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா, நெட்ட கோக்கு நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா, வச்சியா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம் உண்ணாத விரதம், சாலை மறியல், மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம் பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். நிக்கிறாரு. இதே தொகுதியா? இவர் மணிக்கிறாரு. ஆமா, இவரே கழுதை. இவரே கழுதை சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு நாலு கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போது? சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க, கழுத சின்னம் கூமுறாரு. ஏங்க தான் கூமுறாரு? அதான் பழகி போயிச்சு. தம்பி, இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க ரெண்டு பேருங்களையும் பணம் வாங்கிக்கினீங்க, நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன்? அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியோ யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? ரெண்டு பேர் வந்தா அண்ணன், ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, உங்களுக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்பா, கை கெட்டந்து அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே? குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிக்கைய திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு. இறங்கடா, போதுண்டா. கட்டிட்டு கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்கிறாங்க. இவன் யார் யா ஏற்றி விட்டது? கேட்க மாட்டேன். கார்ல குதிரை ஏறி வருது. என்னதுக்கு வருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம்.
ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சே, வழக்கமா கேட்டேன், என்னான்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட என்ன மொட்டையா கேக்குற பம்மா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தெரப்பு விழா வரல வந்துக்கிறோம், எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க, முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துற அதை துறன்ற போச்சா? இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது, என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு, மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டான். சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்குதான் ஓட்டு போட்டேன், நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து, என்னடா பாவீங்களா? கழுதையிலயும் குதிரையிலயும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம் பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னறப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் தொடர்ந்து வாங்க. ஏ ராணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு முசல் குட்டி மாதிரி தின்னுகிட்டே இருக்கிய. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீ லவ் பண்றிய? அதான் அந்த பூன முசக்காரன், அவ ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுகளை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா? ஏய் மிஸ்டர், ஐயோ வந்துட்டான் வில்லன். என்ன மேன் ட்ரெயின் ஓடுறியா? இவனை தட்டிட்டு போறதுக்காக என் மேல கடுகதியா சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன நீ பாடி சவால் விட்டு போட்ட? இப்ப என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன் ஃபேக்ட் உயிருக்கு உயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்ணோம். மேரி பியாரி, மேரி புல் புல். டேய் பச்சா, வோ லவ் ஸ்ட்ராங்கா? எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா சொல்ல ராணி சொல்ல. டேய் டேய் தப்பே, கடைசி தெரிய சொல்றேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் நெடல் மாரி பண்ணாதே. வர என்னையா லவ் பண்ற? லவ் பண்ற நீ சொன்ன எப்படி? அந்த பொண்ணு சொல்ல சொல்ல பார்க்கலாம். ஏ சொல்லுமா ராணி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லி தொலைய. ஆமா, நானும் இவரை லவ் பண்றேன். பாத்தியா? எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களை டாடே எல்லாம் சொல்லிட்டேன். என் பேர் செல்வி, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க தான் இந்த வேஷம். நல்ல நோக்கம் தான், ஆனா எங்களை சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கற? அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்கள கல்யாணம் ஆகும். குழப்பறிய, நீங்க குழப்ப வேணாங்க, புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன், இது கல்யாணம் ஆனா தான் அதை என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் சேர்த்து வச்சுட்டேன்னு வைங்க, ஏன் லைன் கிளியர் ஆயிடும்ல, அதுக்காக தான் இந்த ஆம்பளை வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம், நேரம் எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே டவ அடிச்சிருப்பேன். எப்படியோ என் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ராணி. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம்? ஆமா ஆமா ஆமா. நீ வாமா, இப்ப போமா, நாளைக்கு வாமா தனியா. தொப்பி டாட்டா. நரி குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40 நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, வாமா. ஏங்க பொண்ணு பார்க்க போறப்ப பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டே, நிச்சயதார்த்தமா பண்ண போறோம், பொண்ண பார்க்கத்தான போறோம், நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலியனா கட்டிட்டு போறோம். வடிவே, என்னாடி இது?
பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமகன் வரப்போறா, சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வருவிய. படிவே, ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பத்தான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அதை பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு. நீ சும்மாறா சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான். டேய் நான் இல்ல, நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. மளிகை சாமா 350 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆனா உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, மண்டையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர் கோமான்னா என்னங்க? மரக்கட்டை மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுய நினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா? வரலாம், வரலாம், இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது, மயிலாப்பூருக்கு மாமல்லத்துக்கு டவுன் பஸ் சுட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே, கோமான விடுதான். சத்தியமா ஒரு கண்டக்டர் தான் டாக்டர். இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கும் நீங்க ஒரு நர்ஸ் வச்சுக்கங்க. ஐயா டாக்டர் பேச்ச கேட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க, பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடிய மயானம் வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல இருக்கு. படிவு, உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார், இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல, ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க, இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு? கோயந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்த வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேக்குறத குடுக்கறண்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப அப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது, அதுல தான் கோமா வந்து. டேய் கோயந்தா, டேய் கோமாவல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான், ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். பாட்டு பாடுகிறாங்களே செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடியிருக்கானே, யாரு? பாரதி. பாரதி ரெண்டு பேரா? ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா தெரியுமோனுங்க. பாரதி யார்? அதான் யார். யோ என்ன உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதி யாருக்கு? நம்ம தில்லகன்ல ஊடா. உனக்கு உன் ஊடுன்னு தெரியாது, பாரதி ஊடுன்னு தெரியாது. வீட்டுக்கு போயா போன தனியா இருக்கான். இன்னைக்கு
நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா, ராத்திரி இங்க பத்து நின்றுட்டு காலில் போத்தேதா? ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனக்கு? ரொம்ப குடியாதா புட்டி? முடிவில் முடிக்கிட்டு தண்ணியில் இருக்கிற கேர்ல மிச்சம் பாக்குறியா? யார் ராஜா? யார் ராஜா? காத்து கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. குவ நதி ஆண்ட குப்பை மேட்டி நில்ல சைடுல எருமைங்கோ சேத்தி நில கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பத்துக்குவோம் ஏத்திக்கின்னு ஆச்சு. அண்ணே மாட்டேந்தி எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா? எண்ணெயா ஊத்துறேன், தண்ணி ஊத்திக்கிட்டு மன்சாச்சு கூட பேசுனா பாரம் குறையும்னு வாங்கோ, பாரம் கூடி பூச்சமா. உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கினு வெளியில வித்த கட்டுன்னு தெரியறியா? இரு, உன்ன ஒரு வழி பண்ற.
சுத்தி சுத்தி நிறமும் என்ன சுத்தி குடிச்சு புட்டையின் நேரம் வலவீசி பெத்த போட உமந்திரத்தில் ஆடும் நான் ஒத்துக்கிட்ட வாயேண்டி மகராசி வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு. அவரு என்ன கட்டிக்க போறவரு கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லுவிடுற, சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்ட காணும். நான் எப்படி உன் ஊட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்ல, மன்னிச்சிட்ட மாப்பிள. வடிவேலே, பயங்கரமான ஆளுபாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டு இருந்தியா? நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் உன் தொட்டு சொல்றியா? பாசி பண்ணி. ஆமா, என்ன தெரியும்? இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்கு. என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சடிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன நான் பண்ணிட்ட போயா? ஐயோ மனசாட்சி, பாமா நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு. என்னையா அது? மணி ஆட்டின அடிக்கு, இது தெரியலையா உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதை ஏன் நடுவில் கட்டுற? பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊரை பூரா சுற்றி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினப்பு போயிடல. அதுக்காகத்தான் இந்த மணி. அடாடாடாடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விபரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன், அங்க கயிறு புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டமா? இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன்னு கிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. என்னடே, கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பல் எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தகர டப்பா வச்சு அடிக்கணும் தானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த வீட்டுல எல்லாம் வச்சா? ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா இங்க கலாட்டா? காரை
கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதுன்னு கேட்டேன். முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன்னு அடிக்கே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே, எங்க அம்மா கோமா வந்தது காரணமே நீதான். என்னங்க அங்கங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? லைசென்ஸ் அப்படினு தரத்து விடுங்க. அடிங்க பாயிட்டு போறேன். போறாதீங்க. என்னைய மொழிகிற போட விட்டு இல்ல. முதலாளி சொல்லட்டும். முதலாளி, முதலாளி உங்க புள்ளைங்க என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்னைய சொல்றது? நீ அவர் செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை, நான் சொல்றேன் போட வழியில. டேய், அது அது அங்கங்க தான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும். போட வழியா? என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போனா பொழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. வித்தை எல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி எடுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா, நீ வெளியில போனா உன்ன சொரிநாய் கூட திரும்பி பாக்காது. அப்பா, அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கு எல்லாம் பேசணும். அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன். உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போனா வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும். இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன். வர்றேன். டேய் கோயந்தா, கோயந்தா. என்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேசா, என் பின்னால வா. இழுக்கு சிலுக்கு சிங்காரி. அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தன வேலையை சேர்த்தது யாரு தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. ஏசா உள்ள போங்க. டேய் அடுப்படி வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா. இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆன்லைன் தான் கூப்பிடணும். ஆ, அப்படே கட் பண்றா கோவிந்தாவ. என்ன மொட்டையா? என்ன கூப்பிடுறா? ஆ, போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. என்ன கோவடிக்கு ஆப்பிள் ஜூஸ்? என்ன ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன்? பணி அடிச்சு நான் எப்போ வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிடு. போ. படிவு, 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 படிவு. படிவு, இப்படி என் தலையில கல்லை தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்க. அம்மா சொல்லுமா, யார் என் பைய? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு, சொல்லு வடிவு, சொல்லு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ, என்னடி இது? திருப்பி திருப்பி இதே தானே சொல்ற? விஷயத்த சொல்றி. ஐயோ, பழையபடி கோபா வந்துருச்சே. அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறனே. ஐயோ, அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. ஆண்டவா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. ஏன்
நிலவு ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு, போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இஞ்சி போய் இஞ்சி ஆழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்த எவன் கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க, நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன். டேய், தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றா. அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்கில கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்ன கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர. என்ன சொல்லிவிட்டேன், எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு. நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும் போது கூப்பிடுன்னு. நாலு பேர் முன்னாடி, அஞ்சு பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி சரி, உட்கார்ந்து சொல்ல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இவா அதே விலைவாசி ஏறி போச்சு. அடச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையும் சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு கூட்டி கொடு. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியில் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில் நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். பை த பை, டுமாரோ ஈவினிங் 5 to 6 மொட்டை மாடியில் வந்து என்னை மீட் பண்ணுறேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு அங்கேருந்து பிடிச்சி தள்ளுறதுக்கா? உன்னை தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பு, கிளப்பிக்கா. அப்பா தம்பிகளா, நீங்கள் வாழ்க. உங்களால் நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும், அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றிய. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 நினைட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே? ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டு அப்ப அம்மான்னு எவன் கத்துறானோ அவன் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ.
என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? மேல குழப்பம் சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில் இன்ஜின் கூத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? துரோகம் பண்ணிட்டேன். இனி ஒரு அம்மாவுக்கு நினைப்பு வந்தா ரெண்டு பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் பிள்ளைகளை அழைச்சிடுறேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துட போகுது. ஓட்டுவாடா. இதோ ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க, அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? சொத்து வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினை போயிட போது மனமான குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க ரெண்டு பேரும் வணங்கா முடிங்க, தலைய புடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா பண்ணேரா? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு, கெடுத்துட்டீங்களையா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலு அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலயும் கையை வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்த, நிக்க முடியாத அளவுக்கு நாருத. அவனா இவனா தெரியாது, அவனா இவனா தெரியாது, அதுவோ இதுவோ புரியாது. ஞானத்தங்கம் ஞானத்தங்கமே, இந்த ரெண்டில் எது சொக்கத்தங்கமே? அடமானங்கட்டு இனங்கட்டதே, செடி ரெண்டில் ஒன்று யாரோ அன்று திட்டம் போட்டு நட்டதே. அவனா இவனா தெரியாது, அதுவோ இதுவோ புரியாது. உன்னுடைய பெயரில் இல்ல இன்னமும் ஏயாயி
நான் பாட சொல்லி எப்படி கேட்பேன் கோவிந்தா, அவனா இவனா தெரியாது, அதுவோ இதுவோ புரியாது. ஞானத்தங்கம் ஞானத்தங்கமே, இந்த ரெண்டில் எது சொக்கத்தங்கமே, அடமானங்கெட்டு இனங்கெட்டதே. செடி ரெண்டில் ஒன்று யாரோ அன்று திட்டம் போட்டு நட்டதே, அவனா இவனா தெரியாது, அதுவோ இதுவோ புரியாது. கத்தியும் தீட்டிக்கணா, கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணா, கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க அது வந்துக்கற? யாருனே என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான், நான் தான் மச்சான் மச்ச மச்சான். ஏய் மூச்சுக்கு முன்ன தப்பா மச்சான் மச்சான்ற, நீ யாரு, எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான், நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா, நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவை கட்டிக்கினா அவருக்கு மூணு பசங்க. ஆமா நினைப்பு வருது வருது. சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல, நான் தான். என்னடா இப்படி ஆய் புட்ட, அடையாளமே தெரியல, டிரஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். சின்ன வயசுல டிரஸ் எல்லாம் சுத்தி நிற்பிய, இப்ப என்ன பண்ற? டிரஸ் போட்டிருக்கேன். அம்மா சாப்பிடுறியா? பாய்டா இருந்தா எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, நம்ம உறவு விட்டு போட கூடாது பாரு, அதான் கண்டுக்கு போறாலும் வந்த. என்ன பண்ணிருக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன், கண்டாலும் கட்டிக்கிட்டு இருக்கேன். அஞ்சு வருஷத்துல ஏழு புள்ளை பெற்றிருக்கேன், இப்போ என் பஞ்சாதி கேரிங். போங்கடா அறிவு கட்டவனுங்களா, தலையில தொப்பிய மாட்டேங்குது, லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு, சவுருக்கு சவுரு, சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத்த பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான், நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிங்க பகவானா பாத்து குடுக்கறத? பகவான் குடுக்கறானா? ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியது தானே. உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மிஷின் நினைச்சுங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி வச்சுக்க, எட்டின்னு இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், ஏழுல உன்னோட நின்னு இருக்க. தெரியும் தெரியும் டமாசா பேசுறிய, என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல, இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு. தோட்டத்துக்கு என்ன பண்றது கரெக்ட் பார்ட்டி தான். பெண் யாரு? யாருக்குன்னு யாழா பொண்டாட்டி எட்டாவது கேரிங்கா? வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பார்ட்டி. அதெல்லாம் ஒண்ணுல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி யாழ? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. ஆ பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம், விட்டுருங்க. என்னங்க? இருங்க இருங்க, போடுமா பார்ட்டி இட்டாரான். இந்த ஆபீஸ்ல வடிவேல் விட்டுருமா, இஷ்டத்துக்கு வந்துரும். பொன்னி என்னது?
இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டிதான். இரு காப்பாத்துறேன். ஆபீசர் என்னப்பா வடிவேலு, இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குதே. நீங்க வெறும் கையோட போக வேண்டிதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணாலானா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியோ என்ன அண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. போ. பயங்கர பீடா இத்த போட்டுன்னு பேச்சு நின்றா நீ கவுத்திட்டு இருப்பா. நம்ம வீட்டு சோபாவில் வக்கனே உட்காந்துருக்கா, போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா? யாரு நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேட்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன். தெருவுல போயிருந்த நான் கேட்டுப்போனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. உங்க பையனா? இந்த வீட்ல இருக்கான். ஆமாண்டா. ரமேஷ் சேகர் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை மேய்ச்சு கொன்றுச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. ரெண்டு பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரிதான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே? இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க, கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரே, டிரைவரே, இங்க வாப்பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்ட. உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது, உங்க அப்பாவா? எங்க? அங்க வர. வாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட்டை கையில் பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவாலில் எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்போ யாரோ ஒரு காட்டுரிமையை காட்டி எங்கள் அப்பான்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக பண்ணுறான், கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். ஒன்று சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீனு கேளு. கேட்டால் கிழிச்சிட்டு வரவன். கிட்ட போய் கேட்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவில் அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்டே. உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? குழந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா இந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்சா? யார் நீ? உன்னே அவர் தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கான். 22 வருஷமா வளர்றான் முதலாளி. வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? சச்சே, கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கிட்டா மார்க்கு. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி? இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய? நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது? ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல உழலாமா கிணத்துல உழலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூட்டு போறேன். ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையன். வாங்க. தற்சமயம் 2 பசங்களும் வீட்டில் இல்லை. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதில் உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படா நீங்க இருக்கிற? எப்படா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய், என்னையா
இந்த ரெண்டு பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி சொல்றேன். ஏய் சோடா, ஏய் என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? என்ன என் விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீ, வந்தவனை எல்லாம் அடிக்கிறீ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் அடிப்பேன் கடிப்பேன். என் பேரு நரசிம்மன், நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம், நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க, எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்க அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான்? ஏங்க, அதுக்காக வெறும் டிரவுஸ் ரோட ஓடி வர்றீங்களே, ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காவக்கன புடிங்கிட்டு போயிட்டா? யோ, இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்ற. ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களே நீ அடிப்ப? இந்த அடிக்க, இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறக்குள்ள உனக்கு பைத்தியம். சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில் காமிச்சுங்கிறான், தெரியல உனக்கு? குத்தட்டல போ, வீட குடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டு போலாம்னு வந்தேன். தொழில் நாண்டனுக்கு இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத, ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது, கறி வாங்கினா கொடுக்குறேன் போ. அந்த மில்ட்ரி ஹோட்டல இருந்து ஆள் வந்துக்கிட்ட, அவங்களுக்கு ஆட்டோட நஞ்சு வேணுமா கால் வேணுமா நீ பேச்சுக்கிட்டே இருந்தா போட்டேன். போடு என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர சிக்கல் தலைவா. பிரிச்சு கட்டிட்டுமா? பிரிச்சு கட்டி சேர்ந்து என்ன வாழ போகுது? இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன், அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்டுல பிடிக்கல. ஒத்துக்கமாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்துன்னு போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்ட போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்ட போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு பிரியா இருந்துச்சுன்னா அங்கே வச்சுக்கலாம்டா. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீ எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்து நீயே முன்ன நீ நடத்தி வச்சா எல்லா நல்ல காரியத்தை நம்மள நின்னு நின்னு நடத்தணும்னா முடியுமா? நடுத்து நடுத்து விருந்து விருந்து வைக்கத்தான்டா, நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்சு துணி உடம்புல ஒட்டி நடக்கும் போது மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. இன்னாமா கவலை போடுது. வரும்போது பிடிச்சின்னு வந்திய, அத்த பிடிச்சின்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்று என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் சாப்பிட்டு கம்முன்னு தூக்கி மாட்டிட. பகவானிடத்துல உத்தரவாயிடுத்து, நேரம் நன்னா இருக்கு, தாலி கட்டுங்கோ. மாங்கல்யம் தந்துனாலே என்னது என் கால வெந்துகிட்டு? நீங்க கொடுத்த தைரியத்துல தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. ஏதோ ஒரு துணிச்சல் என் சுயநலம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இத பாரியா, இனிமே இத கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏ ராணி, இனிமே உனக்கு புருஷன்தான் தெய்வம். போற இடத்துல நல்ல மருமகான்னு பேர் வாங்கணும். என்ன கோயந்தா? கோயந்தா கோயந்தா கோயந்தா. அப்பா இவ பேரு ராணி. கும்பிடு.
இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா, நம்ம வீட்டுக்கு விளக்கு ஏத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளயா இருக்கு, இவங்க வந்து ஏத்தனாத்த விளக்கு இல்லைன்னா உலக்கா. டேய் நிறுத்தற, இந்த பொண்ணு யாரு, இவ குலங்கு ஒத்துற என்ன, என்ன தைரியம் இருந்தா இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் முன்னால் நிப்ப நீ. அப்ப இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ லோக்கல் பாத்தியா, லேப்பு குமாரியா, நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். கால்டியா தாக்கு குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். அயோக்கிய ராஸ்கல், நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ. அப்பா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும், இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி, இனிமே இவ இங்கதான் இருப்பா, நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷே வாங்கிட்ட சும்மா வா. அப்பா ராணி, ராணி இங்கே இருக்கட்டும், யார் எடுத்துட்டு போறா ராணிய, உட்காந்து தனியா பேசணும். என்ன பண்ணலாம் முதல்ல கதவு திறங்க. தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டேன், ஏதோ அதுங்க ரெண்டும் ஆசைப்பட்டுச்சு. ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல, என் தங்கச்சிக்கு யாருனாதான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுக்கமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ என் பிளட் எல்லாம் பாயில் ஆகுது, ஆட்கள்லாம் வச்சுட்டு போலுக்குது, தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்டி பீடா கேட்பேன். தெரிஞ்சதா வாங்கி வச்சிருக்கேன், இருக்குதா இருக்கே, சரி வச்சுக்கோ. சும்மா வா, சொன்னாங்க பெரியவங்க விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த வலக வேணும். ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சும் பிட்டு போட்டு தச்சு விட்டு வந்து நீ. யோ அனி, நீ தானே சொன்ன? எப்ப சொன்ன? சொன்னையா? என்ன பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணை இஸ்துனு போய் தாலி கட்டலாம்னு, உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? ஏய் கூறு கட்டத்தனமா பேசுறியா, ஊருக்கு தான் நியாயம் நமக்கு இல்ல, கேட்டா சொல்லலாம் அவ்வளவுதான். இரு வீட போட்டுக்கறியா? பேச்ச மாட்டாத, நீ கட்டி வச்சுக்கறியா ஒரு கசுமாலம், அவன் முது எலும்பு இல்லாத வண்ணு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போட்டான்னு வச்சுக்கியா? அவனை எதுக்கு நான் வச்சுக்கணும், எனக்கு தான் நீ இருக்கிறியா? பேச்சோட பேச்சா கட்டு இல்ல கவுத்திட்டியா, என்ன விடு நீ, என்ன விடு நீ, என்ன விடு நீ. நடக்கட்டும் நடக்கட்டும் சாமி, நான் நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா நீ, உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? இன்னா செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சி சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா, உன் தங்கச்சி நல்லா இருப்பா, என் வாயால சொல்லி இருக்கிறான் பாரு, நல்லதே நடக்கும். ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது டாவடிக்கிறது தப்பு இல்ல, டாவடிக்கிறது அந்த காலத்துல நடந்திருக்குது. என் தங்கச்சி பாவம் வாழ்க்கையை எழுந்துட்டு வந்து நிக்குது, அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல உட்காந்து அழு, முக்காடு போட்டு அழுன்றிய. உன் பொண்டாட்டிய டா வச்சு இந்த பொண்ணை பெத்துனா உனக்கு தெரியா டாவ் மகிமை, நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டினா அந்த கேப் மாறியாண்டா, நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்கதான மிஸ்டேக், சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற, இப்ப பாரு ஒஞ்சு போனதை ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு, நீ கம்மனு கடை ரூட்ட மாட்டாத, இப்ப அவன் வீட்டுல போய் கலாயிர கலாயில இன்னும் நடக்குது பார். என்ன பிரயோஜனம் மனசு தம்மா தொண்டு இருந்துச்சுன்னா? ஏன் போறேன்
ராணி. ரமேஷ் கவலைப்படாதீங்க, எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ சேர்த்து வச்சிருவார். தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசிய பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் வீட்டு மாப்பிள, எப்படி ஆளு? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காரு, ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சு நிக்கிறாரு. அதான் பேஜாரா இருக்கு. வெளியே வாயா. வரணும்னு ஆசைதான். பூட்டிருக்கே. பூட்டிருந்ததுன்னா பொட்டச்சு மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன், குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினா தான் நீ குளிக்க முடியும். த பார் லாலாய், அண்ணனுக்கு எதுக்கு கட்டி பூட்டிக்கிறீ? நீ முன்ன கால வந்து ஆசீர்வாதம் வாங்கியா? மரியாதை மனசுல இருந்தா போட போட்டுமா? பாயா, என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துவா? வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ, இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதுல நல்ல கவனிச்சுக்கையா, நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன். நீ தயார் பண்ணி முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டா பத்தியா? வா, நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ள ஸ்டடி பாட்டி தெரிஞ்சு போச்சுல, இன்னும் இனாது மறியிட்டு நிக்கிற நீ. கரெக்ட். நைனா கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடியா அப்பா? ஐயோ, கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போற இருக்கா? இப்படியா கூப்பிடுது? கத்துற கத்துல கடகால அடத்தல. இந்த பார் ஒரு ஸ்பெஷல் 420 எடு. அழகான செடி வாடி போடும். கண்டவரத்துக்கு முதலாளி, அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புறீங்க, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வரத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. யோ, சொந்த தங்கச்சி கிட்ட அவன அது பண்ணுவானாயா? ஓஹோ, கடைசியில இவன் உன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா, முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம் அது ஓடி அந்த அண்ணாத்த பலாந்து பலாந்து ஆயிப்போச்சுன்னு சொல்லி கால உழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் கால எல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதா? என் சொத்த கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமா, பொல்லாத சொத்து, பிசாசு சொத்து. எவனுக்கு எவனோ ஏதோ அது நின்று ஆசைப்பட்டுச்ச. நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம், இது கூட தெரியாத. இந்தமா, நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன குறுக்கால பேசிக்கின்னு? நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பாசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறேன், பொண்டாட்டி ஆக போறவா? இதுல என்ன யா தப்பு? வாயினு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே. வச்ச பூ வாடல, கட்ட புடவ கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல, அதனாலதான் பசுனைட்டே நடக்கல. பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்துருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிக்கிறி சைதா பேட்ட வடகிறீன்னு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இப்பதான் சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க. இந்த பொன்மணிய சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. யாயா, என் தங்கச்சி நாட்டையும் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரி ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாதான் கைட்டு கூட பாக்குறீங்களா? யாயா, அந்தஸ்து அந்தஸ்துன்றியா? அந்தஸ்து பாக்குறதா இருந்தா ஏன் உன் பையனை சேரியான பய விட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. நான் கூப்பிடறாரு பார், உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு, பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு ஒண்ணு பேசாம இருக்கான். அவன் புள்ளைய நீ புள்ளைய? முஞ்சி போன கல்யாணத்துக்கு இதான் மர்ம ஒண்ணு ஒத்துக்கோ, இல்லனா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போற, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துக்கடா சைடு வேணா வீடு கட்டு. நடுவில் நாக்க தட்டுறான், படிக்கிட்டு விட்டு ஆண்டாங்க. என்னது சின்ன ஓடு? என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறா, நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வர்றீங்க. ஆனா சும்மா இருக்கு நீங்க. நாங்க வெறும் கூரை வீடுதான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரை வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? ஐயோ, என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா? இன்னத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா?
சும்மா பிலிம் காட்டாம அவரை கருத்து பாரியா? அவரது தான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா டச் பண்ண மாப்பிள்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நீங்க அதை கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும்னா இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு. டைம் லிமிடெட். ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி போட்டி எடு. வீடா கோரி போத்து சொல்லுமா? முதலாளி எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்க சொந்த புள்ள கிடையாது. தேகரதா உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி வணக்கம். சம்பந்தி கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ இவன் எங்க வந்தான்? யாரியா இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ? கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்காந்து பேசுறது உருண்டுட்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ண குடுத்திருக்கணும் இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ குடுத்தவனா எடுத்தவனா? நான் குடுத்தவன். பத்மா இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா ஏ சேகர் என்னடா இதெல்லாம்? தாத்தா எங்க அப்பா வாடா போட கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம். என்னது டேயா? நல்ல மருமகங்க, வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடு. ஐயா என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க, பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் கொடும் மாதிரி ஒரே கலிஜியா. டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க, உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம தான் இருந்தேன். அதுல மாப்பிள்ள நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி உங்க பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. உங்க மருமக ஏத்துக்குங்க, உங்க பேர பாத்துக்க. எங்க பெரியவங்க சொன்னாங்க நீங்க நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதலையே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் பாடிச்சுவேன்னு போயிடுறேன். ஏண்டா அப்ப நான் மட்டும் நான் இழுச்சு வாங்கினா? அப்பா சொத்த பூரா என் பேருக்கு எழுதுவீங்க, நான் போயிடுறேன். சொத்து சொத்துன்னு நாயா பேய அலையறானுங்க. இவரு இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேயா மாறிட்டான். அடே இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படியா நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும் போது நாயா மாற மாட்டான். எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குற, சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்துல. அதானே கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலே சொல்லிருக்கு தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். சொத்து மேல கண்ணு வாங்கி ஜல்சா பண்ணி அடியில் ஊட்டியா? என்னடா ரெண்டுல ஒண்ணு? அது எனக்கே தெரியாது.
என் ரெண்டு பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில் பிறந்துட்டா. முதலாளி, ரெண்டுல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா, பூட்டி வச்சிருக்காங்க, திறந்து வச்சிருக்காங்கன்னு. ஏன் முதலாளி, ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளிக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்லை, அதுல அந்த நரச்சத்தில பெருச்சாளி மோசமானது. முதலாளி, உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல, இப்ப எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்க வைக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா வெளியில போய் தமுக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறதுதான் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீனு எவன் வாய துறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும் மாப்பிள்ளை. எதிரி எனக்கு முடக்கானவன், எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி. அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகாணி இடத்துல வந்து வாக்குப்பட்டுது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கான், மிளகா அடிச்சிடாத. அப்பப்போ நீ தான் வந்து பாத்துக்க. கவலையை விட, பூந்து கலாச்சிடுறேன். நான் கெவனுக்குற, போய் ஆக வேண்டியது பாரு, போ. வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காதே, நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. மஜ்ஜிரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடும் சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா பூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் பெசல் போட்டு நம்மதியா இது. இங்க பாருங்க, பாத்தீங்களா, புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன், மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏபா புளியோதரை, நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா, முந்திரி. உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது ராஜ முந்திரி. ஆ, அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு. அப்பா, அப்பா, அம்மா கோமால விழுகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரப்பா. ஒரு வாய் சாப்பிடுப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்யில செஞ்ச பணியாரப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடியா பேசுற வேலையில இங்க வேண்டாம். மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க ஆயிரம் பேசலாம், பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்னு? என்னடா அது, ரைஸ் மில்ல நெல் அள்ளி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்தம் கமிக்கிட்டு இருக்காங்க. அவராது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ, இது பாரு வாழைக்காயே சைடுல விட்டு இதை அமுக்குங்க. என்ன பண்ணி மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில் விடணும். இல்ல, அவரை தான் குடுக்கணும்.
உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடிப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளு காலு சிண்டை புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுதான் நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு தண்ட விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போங்கடா போங்கடா. விருந்து வைக்கிறது பெருசு இல்ல, நோவுல கிடக்கும் போது அவங்களுக்கு அன்பா பணிவா பணிவிட செய்யறது பெருசு. ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டு இல்லாம கிடக்குத, அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? போட்டி போடுறானுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னைக்கு நான் இதை சுத்தம் பண்றேன், நாளைல இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க, முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்குலடா, மச்சம் எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள, இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க, என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க. மாப்பிள்ள, தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க, அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க, அந்த பக்கம் போங்க, குடிங்க, தூக்குங்க, இடுப்ப நல்லா வளைக்கிறோம், எழுந்துருங்க. முதலாளி, கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா ஒட்டையா சொல்ற? என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க மாப்பிள்ள, ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்பந்த, நம்ம மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்துகிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க போறா. வாங்கியா? நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குணி, நான் இரு, எதிர்கா தடிக்குதுப்பா. என்ன பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சம். ஃபேமிலி மச்சமா? இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு கூடதான் இருக்குது ரெண்டு, இது ஒண்ணு. என்னயா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க ரெண்டு பேருக்கு எப்படி வந்தது மச்சம்? இது நான் கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு. மாப்பிள்ள, பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே, பிச்சை எடுத்து காட்டியானா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, நீங்களும் ஒட்டிக்குங்க. இது ரெண்டு ஸ்டிக்கர். சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா, இதுவும் ஸ்டிக்கர். இரியா, எங்க போற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா எப்படி? ஒட்டித்தாளா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, எதுக்கு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான்.
இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சொலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தன கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க இத உங்க அப்பாவுக்கு மூணு வேளை கொடுங்க. இதையா தொண்டல மாட்டிக்குமே டாக்டர்? இதே இல்லையா அதுல எழுதிருக்கிற மாத்திரை மருந்த. ஓ பாப்பா, இப்பதான் எங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்ததுன்னு தெரியுது. உன்னாலதான் அப்பா உடம்பு சொல்ல போச்சு, நான் போய் வந்துடுறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மருந்தை தான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகுற மாதிரியே தெரியலையே சார். இதை குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க, மூட்டை பூச்சி சாகாதா? சரி அடிச்சு பாருங்க சார். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு இந்த மருந்து கொடு. நானும் சம்மந்தி பார்க்க வரேன். எவ்வளவு நேரம்டா மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. ஏய் மருந்து நான் தான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் எங்க தானே சொல்லிருக்காரு போடன்னா. அட உன்னோட பெரிய தொல்லை. ஐயோ என்னடா கை எடுத்துட்டியா? ஐயோ சரி சரி கொஞ்சம் இரு. என்னாச்சு? டென்ஷன் சேர்ந்து கை எடுத்துட்டாங்க. ஐயோ என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன், ரொம்ப அழறாங்க. சம்பந்தி அதுல விஷம் கலந்திருக்கு, குடிக்காதீங்க. விஷமா? என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க ரெண்டாவது புள்ள மருந்துல விஷம் கலந்துதான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? ஏய் என்ன உளறற? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன புள்ள எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? வாங்க டாக்டர், நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பார்க்கவா? பின் நாங்களா குடிப்போம்? எஸ் இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பா விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ, மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்மால பழைய போட பாக்குறியா? நான் என்ன விட்டு வெளியில போனோம், நீ போன வெளியில பாவீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க இல்ல, வீட்டை விட்டு வெளியில போங்க. என் மாப்பிள சுத்த தங்கம், முதல்ல நீ போயா வெளியே. பயங்கரமான கொள்ள கும்பல் பாது. அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துற நீ எல்லாம் அப்பனா? வெளியில போடான்ற? போறேன், நிச்சயமா திருப்பி வரமாட்டேன். வாடி போடா. உள்ளயே பிறக்கல நான் நினைச்சிட்டு போறேன். அதான் போப்பா, அப்பனே இல்லாம போறதான் நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளைய கசுக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமாக போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள்ள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனோம்னா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதானே விட்டு போறீங்களா? பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து குட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா. டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏ மாப்பிள்ள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதான பிரச்சனை? பேச விடாமலேயே எமலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டா? அட உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளுடி. படி அரிசிக்கு ஆளா புழுந்து கணக்கு, அப்பதான் இட்லி பல்லிப்பூல பல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்க, எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன், கத்துக்க. தபார் பல்லாட்டு புள்ளியாகிறிய நீ, பெத்த தான் எங்க உடம்பு முடியாம பட்டுனுக்குது, என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாடுனுக்குறிய. உங்க அம்மால நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். எம்மா முண்டகண்ணே, என்னையா நீ கம்முன்னு கிடக்குறியா? நான் சாமியாண்ட வேண்டிக்கினது சொன்னேன்,
இருக்காங்க. கண்ணி முண்ட கண்ணியே காப்பாத்த வந்தவனே நன்னா. இந்த வேலையெல்லாம் நீ தானே செஞ்ச. என் பொண்டாட்டிய படியில விட்டதை நான் கண்ணால பார்த்த மரியாதை வெளியில போ. மெய்யால் என்ன நடந்தது? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம், நீ காலால் நடந்து வெளியே போ.
ஜபார் மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீ ஏன் கண்ணு கலைகின்னு வந்து என்னோட சாரிக்காக போற? இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. நீங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன். போகையா? சரி வாங்க. அவன் என்ன போங்கன்றா, நீ என்ன வாங்கன்ற பெனாதி பயில. இது நம்ம பனாதின்னு கவனம் வருதுங்க. பனாதி பனாதி. ஐயோ, பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றான். நல்லது சொல்ல கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் ஒட்டாபா நன்னயம் செய்து விடுன்னாரு. நான் விட்டம் போவையா? கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான், பல்லவன் இருக்கிறான். முதலாளி, முதலாளி, அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. ஓடியாங்க, ஓடியாங்க. வடிவு, வடிவு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த அந்த உண்மையை இனிமேலும் நான் மறைக்க விரும்பல. நான் தலைப்பிரசவத்துக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? மூத்த புள்ள பொம்பளை குழந்தையா பிறந்தா நான் 18 வருஷத்துக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு ஜோசியத்துல சொல்லியிருக்கு. அதனால ஆம்பளை புள்ள பிறந்தா திரும்பி வா, பொம்பளை குழந்தையா இருந்தா இங்க திரும்பி வரவே வராத, உங்க அப்பா வீட்டிலேயே இருந்துருன்னு தீர்மானமா சொல்லி அனுப்புனீங்க. அதனால ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து இங்க எடுத்துக்கிட்டு வந்தா எங்க நீங்க என்னையும் குழந்தைய ஏத்துக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்தேன். இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொன்னேன். பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்திருக்கே, தன் மகளோட வாழ்க்கையே வீணா போயிடுமேன்னு எங்க அப்பா கவலைப்பட்டாரு. டாக்டர் அம்மா, நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன். இப்ப புள்ள வேற பிறந்திருக்கு. இத வச்சு நான் எப்படிமா காப்பாத்துவேன்? ஏதாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்கம்மா. இவ்வளவும் நடக்கும்போது நான் மயக்கத்தில் இருந்தேன். அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. மூத்த புள்ள சேகருக்கு 15 வயசு இருக்கும்போது நான் எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அப்பா அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். சேகர் நம்ம சொந்த புள்ள இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவனை வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். ஏமா, அப்போ உங்களுக்கு பிறந்த பொம்பளை குழந்தை இப்ப எங்கம்மா இருக்கு? இருக்கிறது இருக்கட்ட, உயிரோட இருக்கா இல்லையா? ஏன்னா நான் தான் ஒருத்த கேட்டு அப்புறம் நீ நோண்டி நோண்டி கேட்டு பாத்தியா? ஒரு நாள் பூசாரி அடிச்சுட்டேன். சாமி இருங்க. ஐயோ, நான் ஜோசி இருங்க. ஜோசியில் அடிச்சுட்டோம். பாடுவா, சொல்லுங்கம்மா. அது எதுவும் எனக்கு தெரியாது. அந்த விவரத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே எங்க அப்பா இறந்து போயிட்டார். உண்மையை சொல்லு. உன் பொண்ணு கழுத்துல தொங்குத டாலரு அத்தை நீ எங்க இருந்து தள்ளின்னு வந்த? உங்க வயித்துல பிறந்த பிள்ளை இல்லைங்கிறது தெரிஞ்சு என்ன உங்க சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீங்களே அம்மா? உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? சொந்த பிள்ளையா இருந்தாலும் பழப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா. என்னோட அப்பா அம்மா இப்ப எங்க பார்க்காங்க? அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா. இமாம் பெரிய கதை நடந்துட்டு இருக்குதா? ஆமாப்பா, என் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும். ரமேஷ், அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. விடுங்கம்மா, ஒரு விஷயம், இவ ராணி உங்க மருமக. ஏன் தங்கச்சிங்க? நீங்க கோமால இருந்தப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னதான் மன்னிக்கணும், நான் தான் உங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சேன். இந்த பொண்ணு யாரு? நான் தான் செல்வி. இவங்க என் வருங்கால அண்ணி. ஏய், மின்ன அத்தையா சொல்றது? அண்ணியும் இல்ல ஒண்ணியும் இல்ல, முதல்ல அது உங்க மாவோ. அடிமேலே, நீ என்ன சொல்ற? இந்த பாத்தீங்களா டாலர், இது எங்க குடும்பத்தோடது. ஒரே மாதிரி இருக்கு. இ
இதுக்கு பின்னால ஒரு கதையா இருந்து சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல வானவா? சொல்லிடியா. பொட்டை குழந்தை வானானு ஆம்பளை குழந்தை மாத்திக்கினீங்களா? அந்த பொட்டை குழந்தைய தூக்கிட்டு போனது இவர் சம்சாரம். தூக்கிட்டு போய் இவர் கையில குத்துட்டு அது பூச்சு. இவரு அத்த வளர்த்து குமரியாக்கி என்ன கோளாறு போட்டாரு சொல்லையா? ஆமாங்க, இது என் குழந்த இல்லைங்க. ஆரம்பத்துல என்னமோ நான் துட்டுக்காக தான் வளர்த்தேன். ஆனா போக போக பாசமா மாறிடுச்சுங்க. என் சொந்த குழந்த மாதிரி வளர்த்தங்க. இப்ப தார பார்த்து கொடுக்கணும்னு கஷ்டமா இருக்குதுங்க. சந்தோஷமான கட்டத்துல ஏயா போட்டு கண்ணீர் வச்சுனுங்கற பொண்ணு போனா என்னையா பையங்கிறான்ல, இதாயா உன் பையன்? இது என்ன கதை? உனக்கு வல்ல அவரே சொல்லிருப்பாங்க. போய் மாமனார் கட்டி பிடிச்சி யாப்பால பாத்துக்கலாம். சாரி, இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு, அதான் உன் பையன் புடியா? எப்படியோ வடிவேலு, உன்னால என் குடும்பத்துல இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்துருவோம். ஏழை எளியோக்கும் எல்லாருக்கும் நே